ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. பொதுவாகவே பெண்கள் தான் வந்து மணி சேவிங் கிடையாது, ஆண்களும் வந்து. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மணி சேவிங் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 மந்த்ஸ் முன்னாடி கூட மை ஹஸ்பண்ட் பிகி பேங்க் சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் பேக் அதை வந்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அதே மாதிரி அது எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கடையில வர வருமானத்துல இப்போ வந்து ஒரு 500 ரூபாய் வருதுன்னா ஒரு 50 ரூபாய் போட்டு வைக்க சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வருதுன்னா 50 ரூபாய் போட்டு வைக்க சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து வர லாபத்துல தான், அசல்ல போட முடியாது இல்லையா. நமக்கு வந்து வித்தது போக அந்த வித்ததுல வர லாபத்துல மட்டும் போட்டு வைக்க சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு சேவிங் டிப்ஸுங்க ஜென்ஸுக்கு. நீங்க கடை வச்சிருந்தீங்களா, கடை வச்சிருக்கலாம். இப்போ வந்து மாத சேமிப்பு இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற சேலரியில ஒரு 10% எடுத்து போட்டு வச்சிருங்க பேங்க்ல, இல்லைன்னா ஒய்ஃப் கையில கொடுத்துருங்க. அவங்க யூஸ்ஃபுல்லா அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படிதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். அதாவது வந்து ஒரு நாளைக்கு இப்போ வந்து 500 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அந்த 500 ரூபாயில 50 ரூபா வந்து அவரை எடுத்து வச்ச சொல்லுவேன். ஸோ இதுமாதிரி 2 மந்த்ஸ் வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணுவார். ஒரு நாள் ஞாபகம் இருந்தால் போடுவார். குறிப்பாக செவ்வாய் வெளினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர அமௌண்ட்டை போட்டுருவாருங்க. அது 100 ரூபா இருந்தாலும் சரி, 200 ரூபா இருந்தாலும், 500 ரூபா இருந்தால் கூட அதை போட்டு வச்சிருவாரு. அந்த அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். அதாவது அசல்ல விட்டுருவாங்க, லாபத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அசல் வந்து அந்த பேட்டரிக்கு உண்டான அசல் போக லாபம் வருது இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும் அதுவே எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 2 மந்த்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த 2 மந்த்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பெண்கள் தான் சேமிக்கணும் கிடையாதுங்க, ஆண்களும் வந்து சேமிக்கணும். அப்போதான் வந்து ஃபேமிலி நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஷாப் வச்சுருக்கிறதுனால அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் இல்லை, எப்பவுமே கடன் இருக்க தான் செய்யும் இல்லையா. அதாவது பொருள் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு பொருள் கொடுப்பாங்க வாங்குவாங்க. ஸோ அதனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட பிரச்சனை அது தனியாக இருக்கட்டும், உங்ககிட்ட கொடுக்குற காசுல வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வீட்டு செலவு போக முன்னால என்ன சேமிக்க முடியுமோ, எதெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அதை சேமிச்சு வச்சுக்கோன்னு சொல்லுவாரு. அதை மாதிரி தான் நான் சேமிக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ண சொன்னேன் பார்த்தீங்கன்னா டைலரிங், அது மாதிரினா எனக்கு வருமானம் வரும். ஸோ அதையும் நான் சேமிச்சு வச்சுப்பேன். இந்த முறையில் தான் நம்ம சேமிக்கிறது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சில பேர் நிறைய வருமானம் வரதுக்கு நிறைய காசு வச்சுருக்காங்க, இவங்களுக்கு கடனே இல்லை. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரீதியாக இல்லை, ஆனால் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில்வே எப்போவுமே இருக்கும். அதாவது பேங்க்கில் வந்து ஓடி வாங்குவாங்க, அதை அப்படியே ரிட்டர்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து சரக்கு எடுப்பாங்க, அந்த சரக்கு மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நம்ம விற்கும் போது அந்த அசல் அப்படியே கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ இதை மாதிரிலாம் எங்களுக்கும் இருக்குது. அதுவும் அதுக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன், முக்கியமா ரிலேஷன்ஸ் தான் சொல்றேன், வெளியார் கிடையாது. ஏன்னா வெளியார்ல அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க இல்லையா, ரிலேஷன் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம கேர் பண்ணக்கூடாது. யாருன்னா இதெல்லாம் நினைக்கிட்டோம், நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு கரெக்டா போயிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. மணி சேவிங் டிப்ஸ், ஹவு டு ஸ்டிமுலேட், அதாவது பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுட்டே இருக்கணும் ஹஸ்பண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டிமுலேட் அவர் ஹஸ்பண்ட் டு சேவ் மணி, அதாவது பணம் சேமிக்கிறதுக்கு நம்ம ஹஸ்பண்டை எப்படி வந்து தூண்டி விட்டுட்டே இருந்தால் சேமிப்பாங்க அப்படின்றதான். ஸ்டிமுலேட்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை வந்து அந்த தூண்டி விடுவாங்க இல்லையா, நல்லா எரியும். அதே மாதிரி தான் சேமிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டை எப்படி வந்து ஊக்கப்படுத்தலான்றதான் இந்த பதிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டிப்ஸ் கொடுக்குறேன், சூப்பரான டிப்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அக்கா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னா ஒரு சில டிப்ஸ் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் 3 ஐடியா ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் டு சேவ் மணி, யார் மூலயமா, நம்ம ஹஸ்பண்ட் மூலயமா, அவங்க மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து அமௌண்ட்டு சேமிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அவங்க கொடுக்குற காசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் சேமிக்கிறோம். நம்ம சேமித்தாலும் ஒரு சில வீண் செலவு வந்து ஹஸ்பண்ட் செய்வாங்க இல்லையா. ஸோ அதையும் தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியா சூப்பராக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒவ்வொரு ஐடியாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட். பேட் ஹேபிட்னா பார்த்தீங்கன்னா சில பேர், எல்லாரும் சொல்லலை, அதனால ஜென்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் சொல்லலை. சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சிகரெட்டு, சில பேர் வந்து அந்த பாக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சில பேர் வந்து இதே மாதிரி இதில் மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க பேட் ஹேபிட்டுக்கு, அதை வந்து ரைட் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் மறக்கிறதுக்கோ, சில பேர் அதிலே அடிக்ட் ஆயிடுறாங்க. இதால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து மீறணும்னா இந்த ஐடியா நீங்கள் வந்து கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஹார்ஷாலாம் சொன்னீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அன்பாக சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை சிகரெட்டுக்கோ, இல்லை வேறு பாக்கு அது மாதிரிலாம் எதனா போடுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ டெய்லி அதை எழுதி வச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
எழுதி வச்சுட்டே வருவாங்க. எழுதி வச்சுட்டே வரும்போது மாச எண்ட்ல வந்து அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் பேட் ஹேபிட்டுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஐயோ நம்ம இவ்வளோ செலவாக பண்ணுறோம் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் டென்ஷன் ஆகி என்ன இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு சண்டை போடாதீங்க. சண்டை போட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஹேபிட்டை குறைச்சிக்கவே மாட்டாங்க. சண்டை போடாமல் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஒரு 3000 ஆகுது இல்லை 2000 ஆகுதுன்னா அவங்களே யோசிப்பாங்க இவ்வளோ செலவாக நம்ம பண்ணுறோம் இந்த பேட் ஹேபிட்டுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பாங்க. இது மூலயமா நமக்கு பணமும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி கெட்ட பழக்கத்தில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து மீள்வாங்க. இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லலைங்க, ஒரு சில பேர் அதுமாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்கிறேன். இந்தமாரி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என் ஹஸ்பண்ட் கூட ஷாப் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ கடைங்களை பார்த்தா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து ஜென்ஸ் தாங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலையை விட்டு வராங்க பார்த்தீங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடலாம், டீ சாப்பிட்றது சரி தலைவலி சாப்பிட்லாம், டென்ஷனாக இருக்கும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டுன்னு வர சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த ஆயில் செய்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் வந்து சாப்பிட்றாங்க. ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும் அதுமாதிரி வெளியே சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம். அப்போ வந்து பார்த்தேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இதுமாதிரி சாப்பிட்றாங்க இல்லையா, எப்படியும் சாப்பிடாம வரமாட்டாங்க. லேடிஸ் நம்ம தான் வீட்டிலேயே இருந்துட்டு நம்ம வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே பசங்களை பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்து வரும்போது ஒரு ரிலாக்ஸுக்கோ இதுக்கோ அதுமாதிரி சாப்பிட்றாங்க இல்லையா, அப்போ அதையும் வந்து எழுதி வைக்க சொல்லுங்கள். கணக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த கணக்கே எழுதி வைக்க சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் திட்டுவாங்க தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது அவங்க செய்வாங்க. அன்பா சொல்லுங்கள், அன்பா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் எழுதி வைப்பாங்க. அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதேமாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கல்ல, இல்லை சினிமாவுக்கு போவாங்க பெரும்பாலும் லேடிஸ் என்ன பண்ணணும், பசங்களாம் கூப்பிட்டு போகணும், நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அதனால் நான் வரலை மட்டும் சினிமாவுக்கு போங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா எப்படியும் ஒரு 400 செலவாகாமல் இருக்காது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போகிற அந்த 400 அமௌண்ட்டை எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சூப்பர் ஐடியாங்க அக்கா, நீங்கள் செய்வீங்கன்னா நிறைய தடவை இதுமாதிரி செஞ்சுருக்கேன். என்னை கூப்பிடுவார் சினிமாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, அவங்கவுங்க தான் டிக்கெட் எடுத்து போவாங்க. என்னால் எனக்கு பெரும்பாலும் பிடிச்சிருந்தா போவேன், அப்படி போகலன்னா பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி வச்சுப்பேன். ஏங்க நமக்கு வர அமௌண்ட்டை விடணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சு அதையும் உண்டியலில் சேர்த்து வச்சுப்பேங்க. இதுவும் ஒரு ட்ரிக்ஸ் தான், இது வந்து உங்களுக்கு காமெடியாக தெரியலாம், என்ன இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பெண்கள் இப்படி தாங்க இருக்கிறாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரிக்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலரி. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியாக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், இல்லை இந்த மூணுத்துல எதனா ஒன்று தான் எல்லாருக்குமே சேலரி இருக்கும். சேலரியில் 10% வந்து இல்லை 10% முடியாதுன்னா ஒரு 5% ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்க சொல்லுங்கள். இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எடுக்கக்கூடாது அவரும் எடுக்கக்கூடாது, மந்த்லி மந்த்லியுமே போட்டு வச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சேரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுலபமான வழிங்க. நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம சேமிக்கிறது இல்லாமல் அவங்களையும் ஊக்கப்படுத்துறதுக்கு இது ஒரு சுலபமான வழி. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட பிக்கி பேங்க் சொல்லிட்டு அதுவும் நான் தான் ஐடியா கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி வர வருமானத்தில் 10 இருந்தாலும் பரவாயில்ல, 20 இருந்தாலும் போட்டு வைங்கன்னு சொல்லுவேன். செவ்வாய் வெள்ளி வந்து ஃபஸ்ட்டு வர வருமானத்தில் வந்து அசல், அதாவது அசல் போக லாபத்தை மட்டும் போட்டு வைக்க சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்ஸ் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, ஸோ அதுவும் ஒரு வகையில் நமக்கு சேவிங் ஆகுது. ஸோ நம்ம சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டையும் இதைமாரி வந்து சேமிக்க தூண்டலாங்க. இதை பார்க்குற சில ஹஸ்பண்டு வந்து என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் காட்டும் போது இந்த வீடியோ காட்டுங்க, திட்டினாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். நல்லது செய்யும் போது 4 திட்டு தானே செய்வாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்ருக்கு. டியூஸ்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு பிழிஞ்சி விட்டது ரெட்டிஷாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய்.